ஈரான் இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்தியிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பழைய செய்தி. இப்போ புது செய்தி என்ன தெரியுமா? கமினி அவர்களை தட்டி தூக்க போகிறோம் அப்படின்னு இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு சொல்லியிருக்கக்கூடிய ஸ்பீச் தான் ரொம்ப பெரிய அளவில் வைரலாக பேசு பொருளாக மாறியிருக்கு. உலகம் முழுவதும் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக ஈராக், சிரியா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை தாண்டி இந்தியா வரைக்கும் அதனுடைய கொண்டாட்டங்கள் அப்படிங்கிறது பெரிய அளவில் செலிப்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவர்களுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் முதற்கொண்டு யாருக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அமெரிக்கா என்னுடைய ஆலையை டச் பண்ணிட்டியா அப்படின்னு, என்னுடைய ஆயுதங்கள் மேலே கை வச்சது என் மேலே கை வச்சது மாதிரின்னு சொல்லிட்டு அடுத்த கட்டமாக அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிக்கு ரஷ்யா கொடுத்துருக்கக்கூடிய பதில், துருக்கியினுடைய எர்டகன் கொடுத்துருக்கக்கூடிய பதில், ஆஸ்திரேலியா கொடுத்துருக்கக்கூடிய பதில், இப்படி ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தாண்டி ஆக்ஷன் பிளான் அடுத்து என்ன, இன்னைக்கு நைட் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் அடுத்த கட்ட தகவல். வாங்க பார்க்கலாம் உறவுகளே, ஏகப்பட்ட ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கு. இது பிரசாத் சிக்னேச்சர். இஸ்ரேல் ஈரானுக்கு எதிராக தனியாக போராடிக்கிட்டு இருக்கு அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேணாம். இஸ்ரேல் முழுக்க முழுக்க அமெரிக்காவினுடைய துணையோடு தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் ஒரு சின்ன நிலப்பரப்பு இருக்குது, அந்த பகுதியில் ஒரு கப்பல் கட்டக்கூடிய தளத்தை வந்து நிறுவிக்கிட்டு இருந்தாங்க. அக்டோபர் 7க்கு பிறகு அவங்க அந்த கப்பல் கட்டக்கூடிய தளத்தை வந்து நிறுவினாங்க. ஹமாஸ் அமெரிக்க படைகளை அட்டாக் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அமெரிக்கா கிட்டேருந்தும் அவங்க காசு வாங்கியிருந்தது உண்மைதான். அடுத்த தடவாக இஸ்ரேல் சைடில் இருந்தும் ஹமாஸுக்கு காசு கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது உண்மைதான். ஒரு காலகட்டத்தில் ஹமாஸை வளர்த்து விட்டதே இஸ்ரேல் தான். இப்படிப்பட்ட நிலையில் தான் ஹமாஸ் அதற்கு பிறகு புரிந்து கொண்டு சின்ன சின்ன நோட்டீஸாக கொடுத்து தனியாக ஒரு இயக்கமாக உருவாகி அதற்கு பிறகு பெரிய அளவில் வளர்ந்து கத்தாருடைய உதவியோட பெரிய அளவில் பூம் ஆச்சு. கத்தார் எதுக்காக ஹமாஸை வளர்த்து விட்டது அப்படிங்கிறதுலாம் பழைய கதை. இப்போது ஹமாஸ் வந்து டோட்டலாக டிஃபென்ஸை மட்டுமே நம்பி இருக்குது அப்படிங்கிறது தான் அவங்க சைட்லேருந்து கிடச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட். இப்போது ஈரான் டைரக்டாக இஸ்ரேல் மேல் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலில் 12க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை இடமிரித்து அழித்தது எது அப்படின்னா, காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் அந்த நிலப்பகுதியில் கப்பல் கட்டக்கூடிய தளத்தில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்க வீரர்களால் தான் அந்த 12 ஏவுகணைகள் தடுத்து நிறுத்தப்பட்டதாக ஒரு ரிப்போர்ட் ஒன்று வெளியாயிருக்கு. இஸ்ரேலுக்கு அரணாக இருப்பது அயன்டோமை தாண்டி அமெரிக்காவினுடைய வீரர்கள் அப்படிங்கிறது தான். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதற்கு அடுத்த கட்டமாக அமெரிக்காவில் போய் என்னப்பா இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அமெரிக்கா சைட்லேருந்து கமலா ஹாரிஸ் அதிபர் வேட்பாளராக களமிறங்கி இருக்கக்கூடிய அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு, இஸ்ரேலுக்கு ஆதரவாக தான் நாங்கள் நிற்போம், ஈரான் வந்து இப்படி பண்ணது ரொம்ப தப்பு, எங்களுடைய அடுத்த கட்ட மூவ் அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு தேவையான பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய வகையில் இருக்கும், அதற்காக நான் மீட்டிங் ஒன்று போயிட்டுருக்கேன், அடுத்து வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மீட்டிங் என்ன அப்படின்னா பைடன் தலைமையிலான ஒரு மீட்டிங், பைடன் தலைமையிலான உயர்மட்ட குழு வந்து ஒரு பெரிய மீட்டிங் நடத்தினது. பைடன் 8 மணிக்கே தூங்க போயிடுவார் அப்படிங்கிறதுனால அதற்கு முன்னதாகவே இந்த மீட்டிங்கை போட்டு முடிச்சிடலாம், அவர்கிட்ட ஒரு சைனை மட்டும் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்டின் சல்லிவன் உள்ளிட்ட நபர்கள் எல்லாமே, பிளிங்கன் உள்ளிட்ட நபர்கள் எல்லாமே அந்த இடத்துல உட்காந்து பேசி, இப்போ நம்மளுடைய F-35 வந்து நிறையா 20க்கு மேலே க்ளோஸ் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறது, அழுவுமா எல்லாரும் சேர்ந்துன்னு சொல்லிட்டு 2 நிமிடம் மௌனாஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்கிற நேரத்திலே ஒரு சைடு குரட்டை வர, சரி இப்போதைக்கு இதை நிப்பாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்டமாக சைனை மட்டும் வாங்கிட்டு கிளம்பியிருக்காங்க. இனிமேல் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. நவம்பர் மாதம் எலெக்ஷன் நடக்க போகுது அப்படிங்கிறதுனால இனிமேல் புதிதாக F-35 ரக விமானங்களை இஸ்ரேலுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஸோ இனிமேல் இஸ்ரேலுக்கு அந்த F-35 ரக விமானங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு டிசம்பர் மாதம் ஆகிடும். ஸோ அது வரைக்கும் இஸ்ரேல் வந்து தன்னந்தனியே அப்படிங்கிற மாதிரியான பாடல்கள் பாடதான், என்ன படம் அது, தமிழ் படம் தான், நல்ல படம், தனியே தன்னந்தனியேங்கிற மாதிரியான பாடல்கள் பாடிட்டு தெரிய வேண்டிதான். டூயட் பாடுறது கூட ஆள்ல. ஆனால் இஸ்ரேலில் இந்த குண்டுவெடிப்புகளுக்கு நடுவில் திருமணங்கள்லாம் நடைபெற்றதாக செய்திகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. என்ன பண்ணுறது, சாகிறதுக்கு முன்னாடி சங்கரா சங்கரான்னு கூறுற மாதிரி தான் அவங்க அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இஸ்ரேலில் வந்து ஒருவருக்கு ஒருத்தி அப்படிங்கிற கான்செப்ட்லாம் கிடையாது, அவங்க லிவிங் டுகெதரில் வாழக்கூடியவங்க தான். அதனால் வந்து செலப்ரேஷன் அப்படிங்கிறதும் சரி, இறப்பு அப்படிங்கிறதும் சரி, அவங்களுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய ஈவெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க வாட்டுக்கு வாழ்ந்துட்டு போவாங்க, கண் போன போக்கிலேயே கால் போகலாம் அப்படிங்கிற கதை தான் இஸ்ரேலுடைய கதை. டெல்அவீவில் கைத்துப்பாக்கியோடு வந்து 2 பேர் நுழைஞ்சிருக்காங்க. இதில் 8 பேர் இஸ்ரேலியர்கள் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற தகவல். ஐயோ பாவம், இப்போ தானேப்பா கல்யாணம்லாம் பண்ணுறதை பற்றி நல்ல செய்திலாம் சொன்னோம், பார்த்தா மறுபடியும் செத்து போயிட்டாங்களா அப்படின்னு கேட்டால், 2 பேர் வந்து கைத்துப்பாக்கியோடு நுழைஞ்சிருக்காங்க, அவங்க யார் அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்க முடியல. பட்டு வந்து சுட்டாங்க நல்லா சுட்டாங்க. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு 8 பேரை சுட்டு வீழ்த்திட்டாங்க. ஸோ இஸ்ரேலில் இருக்கக்கூடிய யூத இனத்தில் ஒரு 8 பேர்
கமினி அவர்கள் ஈரானுடைய மிக முக்கியமான தலைவர். அவர் இஸ்ரேலுக்கு மிரட்டல் விடுத்த காட்சிகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் எங்கே போனாலும் உங்களை வந்து நாங்கள் துரத்தி அடிப்போம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லியிருந்தாங்க. அதற்கு பிறகு இஸ்ரேலுடைய நெதன்யாகு கொடுத்துருக்கக்கூடிய பேட்டி அப்படிங்கிறது, சார் நீங்கள் முதல்ல எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கள், நாங்கள் உங்களை தேடி வரோம் அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு. ஹியூப்ரு மொழியிலேயே வந்து ஒரு கமினி அவர்கள் பேசி வீடியோ வெளியிட்டது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இஸ்ரேலுக்கு புரியக்கூடிய வகையில் அவங்களுடைய சொந்த பாஷையிலேயே அவங்களுக்கான பதிலடி அப்படிங்கிறது கொடுத்துருக்காரு. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டானது. கமினி அவர்கள் அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி ஒரு பொது வெளியில் பேசுவதற்கான பிளான்லாம் வந்து ஈரான் வச்சுருக்காங்க. அந்த டேட்டு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டேட்டாக இருக்கும் இஸ்ரேலுக்கு. அதை பயன்படுத்தி கொள்வார்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் ஐடிஎஃப் சைடில் ஒரு பெரிய மீட்டிங் போட்டு அனலைஸ் பண்ணியிருக்காங்க. வெனிசுலாவினுடைய பிரசிடெண்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், மதுரா அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட அமெரிக்கா வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்தது செல்லாது அப்படின்னு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அதிபரையே செல்லாது அப்படின்னு அறிவிக்கக்கூடிய ஒரு தைரியம் அப்படிங்கிறது அமெரிக்கா மாதிரியான நாட்டாமைகளால் தான் முடியும். அப்போ இங்கே நாட்டாமைகளுடைய ஆட்சிகள் அப்படிங்கிறது தான் தூக்கி எறியப்பட்டு விட்டது, இங்கே ஜனநாயகம் வந்து விட்டது அப்படிங்கிறத வெனிசுலாவினுடைய அதிபராக மதுரா அவர்கள் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. என்னுடைய ஃப்ளைட்டை வந்து நீ ஆட்டை போட்டிருக்கலாம், திருடியிருக்கலாம், ஆனாலும் என்னிடத்தில் இருக்கக்கூடிய கால்கள் வந்து என்னால் இயங்கக்கூடியது, அதை ஒன்றால் திருட முடியாது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஸோ வெனிசுலாவினுடைய பிரசிடெண்ட் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது, இஸ்ரேல் வந்து மிகப்பெரிய அளவில் ஹிட்லர் அப்படிங்கிற ஒரு நபர் இருக்கார்ல, அவரை விட ஒரு மோசமான காரியங்களை செய்யக்கூடியவங்க தான் இந்த இஸ்ரேல்காரங்க. அதனால தான் வந்து யூதர்களை ஹிட்லர் வந்து கொலை செய்தது அப்படிங்கிறது வரலாறு புரட்டி பார்க்கும்போது தெரியும். ஸோ இப்படிப்பட்ட பயங்கரவாதிகளை அன்னைக்கே ஹிட்லர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு அப்படிங்கிறத வெனிசுலாவினுடைய பிரசிடெண்ட் மதுரா அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய நிகழ்வுகளை நீங்கள் பொருத்தி பார்த்தீங்க அப்படின்னா, வரலாறோடு இதை கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டில் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை இப்போ நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். துருக்கி இஸ்ரேலுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கு. அது மட்டுமல்ல, நாங்களும் போரில் இறங்குறதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டாக எர்டகன் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை ரொம்ப பெரிய அளவில் ஹாப்பியாக பாலஸ்தீன் மக்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. துருக்கி வாழ்க்கை அப்படின்னு துருக்கி வந்து அங்காரா பகுதியில் அவங்க பெரிய அளவிலான ஒரு மகிழ்ச்சி கடலில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரஷ்யா கொடுத்துருக்கக்கூடிய பூஸ்டப்பில் தான் வந்து ஈரான் இந்த வகையான தாக்குதலை செஞ்சுதான் பெரிய அளவில் செய்திகளும் வெளியாகிட்டுருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, ரஷ்யாவினுடைய பிரைம் மினிஸ்டர் ஈரானுக்கு வந்து ஈரானுடைய பிரசிடெண்ட் அவர்கள் பெஜஸ்கியான் அவர்களை சந்திச்சுட்டு போன நிகழ்வுகளை நம்ம பார்த்தோம். அதற்கு பிறகு தான் இந்த ஈவெண்ட்டு நடந்திருக்குங்கிறத மக்களுக்கு நம்ம அடித்து சொல்ல வேண்டிய தேவையும் இருக்கிறது. இதில் மக்களுக்கு புரிஞ்சுக்க வேண்டிய செய்தி என்ன அப்படின்னா, இஸ்ரேல் என்ன செஞ்சிச்சு, ஈரான் என்ன செஞ்சிச்சு அப்படிங்கிறது தான். இஸ்ரேல் காசா மக்களை, காசாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான நூலகங்கள், ஹாஸ்பிட்டல், அவங்களுடைய வரலாற்று தலங்கள், அவங்களுடைய பள்ளிக்கூடங்கள், அவங்க மக்கள் வாழக்கூடிய பகுதி, குழந்தைகள், பெண்கள் எல்லாத்தையும் கொன்று குவிச்சது. அவங்களுடைய மசூதிகள் முதற்கொண்டு எல்லாத்தையும், கட்டடங்கள் எல்லாத்தையும் அழித்தாங்க. ஆனால் ஈரான் வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இஸ்ரேலில் அமெரிக்கா கொடுத்துருக்கக்கூடிய F-35 ரக விமானங்களையும் விமான ஓடுதளங்களையும் மட்டுமே தாக்கியது. அது மட்டுமல்ல, டெல்லவைவில் மிக முக்கியமான பகுதிகள் சிலவற்றை தாக்கியது, அதுவும் மக்கள் வாழாத பகுதிகளை தேர்ந்தெடுத்து தாக்கியது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, மொசாட்டினுடைய தலைமையகம் தான் இந்த மாதிரியான உத்தரவுகளை பிறப்பிக்கிறாங்கிறதுனால மொசாட் தலைமையகத்தின் மீதும் தாக்குதல் நிகழ்த்தினாங்க. ரேடார் பகுதிகளில் தாக்குதல் நடத்தினாங்க. ஆயுதங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் தாக்குதல் நடத்தினாங்க. இது வந்து ஈரான் செய்திருக்கிறது. அப்போது இஸ்ரேல் செய்தது சரியா, ஈரான் செய்தது சரியாங்கிறத நீங்கள் பொருத்தி பார்த்துக்கோங்க. விலைமதிக்க முடியாதது அப்படிங்கிறது மக்களுடைய உயிர், அந்த மக்களுடைய உயிர் போயிடக்கூடாது அப்படின்னு ஈரான் நினைக்கிது. இஸ்ரேல் தொடர்ச்சியாக குழந்தைகள் என்று பாராமல் தொடர்ச்சியாக கொலை செய்து வருகிறது. இதை பொருத்தி பார்த்து கொண்டு ஐக்கிய நாடுகள் சபை ஒரு நல்லதொரு தீர்ப்பை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத உலக நாடுகள் கோரிக்கையாகவும் முன்வைக்குது. இப்படிப்பட்ட நேரத்தில் வெஸ்ட் பேங்க் செட்டிலர்ஸ் வந்து பயங்கரமாக ஒரு அலறல் காட்சிகள் அடங்கிருச்சு. தரையில் படுத்துக்கிட்டு, ஐயோ அம்மா துப்பாக்கி கொடுத்து அனுப்பிச்சாங்கப்பா, இவங்க என்னப்பா மிசைலாம் போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க, துப்பாக்கி வச்சு நான் என்ன பண்ணுறது சாமி அப்படின்னு சொல்லி கதறாங்க. ஸோ இஸ்ரேலிய செட்டிலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கையில் துப்பாக்கியோட தரையில் படுத்து அழுதுகிட்டு படுத்த முடியுமா இருக்காங்க. வீடியோ எடுத்துகிட்டு, ஐயோ அடிக்கிறாங்கடா தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வைக்க போரில் வடிவேலை வச்சு தேய்ச்ச கதை தான் வந்துட்டு, நெருப்பு வரலை அப்படின்னுமே நீ வந்து என்ன சொல்கிறது, நீ வந்து இது கிடையாது, தீப்பொறி திருமுகம் கிடையாது, ரத்த திருமுகம் மாற்றிக்கோ அப்படிங்கிற கதையாக செட்டிலர்ஸை வந்து பாவம் அவங்க வடிக்கக்கூடிய கண்ணீர் அப்படிங்கிறது வடிவேலு காமெடி மாதிரி ஆயிடுச்சு அவங்களுடைய நிலைமை. ஸோ கையில் துப்பாக்கி வச்சுட்டு கதறி அழக்கூடிய காட்சிகள் அப்படிங்கிறது பார்க்கவே பாவமாக இருந்தது. துப்பாக்கி வச்சுட்டு வேணால் அழுவானடா. 10 மில்லியன் இஸ்ரேலிய மக்கள் பங்கருக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்களாம், வேலையெல்லாம் நிப்பாட்டிட்டாங்களாம். இஸ்ரேலுடைய பொருளாதாரம் டோட்டலாக டேமேஜ் ஆயிடுச்சு. ஈரான்கிட்டருந்து கச்சா எண்ணெய் வாங்கக்கூடிய நாடுகள்லாம் கதறி எழுதுகிட்டு இருக்கு. அதனாலேயே ஈரானுக்கு பெரிய அளவிலான சப்போர்ட் அப்படிங்கிறது உலக நாடுகள் மத்தியில் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, இஸ்ரேல் அமைதியாரு, அமெரிக்கா அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு உலகின் பல்வேறு நாடுகள், ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகள் எல்லாமே அது குரல் கொடுக்கறதுக்கு காரணம், கச்சா எண்ணெயினுடைய ரேட் ஏறிடுச்சு அப்படின்னா அந்தந்த நாட்டினுடைய பொருளாதாரங்கிறது படுத்துரும். ஜெர்மனிலாம் வாயவே திறக்கலை, ஐயோ ஜிடிபியும் படுத்து போச்சு. இப்படிப்பட்ட நிலையில் அமெரிக்கா
சும்மா இருங்க ஐயா, ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு ஜப்பானில் இப்படி தான் புதிதாக அதிபர் ஒருத்தர் பிரதமர் ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் வந்து போர் அப்படிங்கிறதுலாம் தேவையில்லாது. பட் அமெரிக்கா ஏராளமான ஆயுதங்களை தயாரித்ததன் விளைவு அது எங்கே போய் விற்கிறதுன்னு தெரியாமல் இப்போதைக்கு வந்து போரை மூட்டி விட்டோம் அப்படின்னா, இந்த ஆயுதங்களை எல்லாம் இஸ்ரேலுக்கு கொடுத்து இஸ்ரேலை அடிமையாக்கி அங்கிருந்து கச்சா எண்ணெய்களை நம்ம ஏற்றுமதி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவினுடைய பிளான். அமெரிக்காங்கிற ஒரே ஒரு நாட்டுக்காக உலகில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் துன்பப்படணுமா அப்படிங்கிற கேள்வியை எல்லா நாடுகளும் சேர்ந்து கேட்டாங்க அப்படின்னா அமெரிக்கா அப்படிங்கிற பொத்துக்கிட்டு போயிடுவாங்க. அதை மக்களாக என்றைக்கு உணர்றாங்களோ அன்றைக்கி உலக நாடுகள் திருந்தும். ஆனால் இப்படிப்பட்ட நிலையில் வந்து 10 மில்லியன் மக்கள் வந்து பங்கருக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, அதில் சில பேருடைய பேண்ட்டு வந்து நனைஞ்சிருக்கு. துருவ்ரத்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபர் ஒருத்தர், அவர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் போட்டிருக்கக்கூடிய போஸ்ட்டை என்னால் போஸ்ட் பண்ண முடியல, பார்க்க கஷ்டமாக இருந்தது. ஏதோ நனைஞ்சு போயிருக்கு, அது என்னன்னு தெரியல. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ஒருவேளை இஸ்ரேல்காரங்க கிறிஸ்டியானோ ரொனால்டோ, இந்த நபரை பற்றி உங்களுக்கு தெரியும், மிகச்சிறந்த ஃபுட்பால் பிளேயர். இப்போ தான் அவர் யூடியூப்பில் நுழைஞ்சார், அதுக்குள்ளே வந்து 1 கோடி சப்ஸ்கிரைபர்களை வாங்கிட்டார். உலகின் மிகச்சிறந்த ஒரு ஜென்டில்மேனான ஒரு ஆட்டக்காரர். அப்படிப்பட்ட நபர் ஆக்ரோஷமான ஆட்டக்காரருக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அதில் ஒருத்தவங்க தான் வந்து ஜியார்ஜினா அப்படிங்கிற நபர். அந்த நபர் வந்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் அவர்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவுகள் போட்டிருக்காங்க. மக்களை கொள்வது அப்படிங்கிறது சரியான நடவடிக்கை அல்ல அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வந்து தொடர்ச்சியாக பாலஸ்தீனத்துக்கு எதிராகவும் லெபனானுக்கு எதிராகவும் நடத்தி வரக்கூடிய போரை கண்டித்து அவங்க ட்விட்டரில் பதிவு போட்டிருக்காங்க. இது வேர்ல்டு வைடாக ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. இதையே ரீட்விட்டாக வந்து கிறிஸ்டியானோ ரொனால்டோ போட்டார்னா பார்த்துக்குங்க, அது எங்கேயோ போயிடும் அதோடய ரீச். இன்று இரவு நீ என் உணவு அப்படின்னு நம்முடைய வடிவேலு சொல்கிற மாதிரி இன்றைக்கி நைட்டு இஸ்ரேல் வந்து ஈரானை தாக்குமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்குது. ஸோ அமெரிக்கா கொடுக்கக்கூடிய ஆணையின்படி செயல்படக்கூடிய இஸ்ரேல், அமெரிக்கா என்ன சொல்லுதோ அதை தான் கேட்க போகிறாங்க. அந்த வகையில் அமெரிக்கா ஆணை பிறப்பித்து ஈரானை தாக்கு அப்படின்னு சொல்ல போகிறாங்களா, இல்லை இதோட வந்து ஈரான் சொல்கிற மாதிரி பிரச்சனையை முடிச்சுக்கலாம், அடுத்து இஸ்ரேல் நீ எதுவும் தாக்காத சைலண்டாயிரு, அடுத்த கட்டமாக வந்து அன்னை ஆயுதங்கள்லாம் தயாரிச்சுக்கிறேன், அதுக்கு பிறகு நீ போர் பண்ணலாமா வேணாமாங்கிறத அன்னை உனக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறத சொல்ல போகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய தகவல்களோடு மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.